ஸ்வேட்சா கேசரிணா ஸ்வச்சஸ்வச்சாய ஆயாசித இந்தவா திராயந்தாம்பூ மதுரி போஹு பிரபன்னார்த்தி சிதோ நகாஹ சோ குண அலங்காரங்கள் இதனுடைய ஸ்வரூபம் ரசத்வனியை பாத்தோம் ரசவத அலங்காரங்களுடைய ஒரு ஸ்வரூபம் என்ன சுத்த ரசவத அலங்காரம்னா என்ன சங்கீர்ண ரசவத அலங்காரம் எப்படி வரும் அந்த இடத்துல என்ன ஆயிடுறதுன்னா ரசமானது அங்கமா போயிடுறது அங்கி வந்து வேற ஒரு விஷயம் அங்கியா போயிடுறது எய்தர் ஒரு பகவத் ஸ்துதியோ இல்ல தேவ விஷயகமான ஒரு ஸ்துதியோ இதெல்லாம் வந்து அங்கியா போயிடுறது அதுக்கு அங்கமாக நமக்கு வந்து இது இருக்கு அது என்ன ரசம் வந்து அங்கமா போயிடுறது இப்ப இந்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல நமக்கு குணங்கள் அலங்காரங்கள் இவைகளுடைய ஒரு பேதத்தை சொல்றார் ஓனிங்கர்ச்சேயே துவனினா ரசம் எல்லாமே சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் உத்தியோகத்துல பார்த்த அந்த அபாவவாதியினுடைய இது என்னன்னா நான் குணம் சொல்லியிருக்கேன் அலங்காரங்கள் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் காட்டிலும் வேறுபட்டதாக துவனிய சொல்றியே அப்போ குணம் என்ன அலங்காரம் என்ன அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது நமக்கு காண்பிக்கிறார் இந்த இடத்துல அந்த ரசத்தை பொறுத்த வரையில் தம் அர்த்தம் ஏ ஏ அங்கினம் அர்த்தம் தம் அந்த ரசம் முதலிய துவனி விஷயக்கமாக இருக்கக்கூடிய அங்கியா இருக்கக்கூடிய அங்கிங்கிறச்சு அதுதான் முக்கியமான விஷயம் பிரைமரி திங் அந்த பிரைமரியான ஒரு ரச ரசங்களை எது அண்டி இருக்கோ அவலம்பந்தே எது வந்து எப்பொழுதுமே புடிச்சுண்டு வரதோ தே குணாக ஸ்மிருதாக அவைகள் தான் குணங்கள்னு சொல்றோம் பேஸ் தான் குணம் வேரஸ் நமக்கு வந்து அலங்காரங்கள்னு எடுத்துட்டோம்னா அவைகள் என்ன வாச்சிய வாச்சக லக்ஷணானி அங்கானி ஏ புனகா ததாஸ்ருதாக தே அலங்காராக மந்தவியாக அங்காசிருதாக அங்கமான சப்தம் அர்த்தம் இவைகளை ஆசிரயித்து இருக்கக்கூடியவைகள் கடகாதிவது கையில போட்டுக்கிற வளையல் வங்கி இது போல நம்ம வந்து அலங்காரத்தை எடுத்துக்கிறோம் வேற குணத்தை எப்படி எடுத்துக்கிறோம் சௌரியம் சௌரியம்ங்கிறது அப்படியே நல்ல ஒரு பாக்குறதுக்கு வாட்டசாட்டமா இருக்கிறவனுக்கு தான் சௌரியம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப சோப்லாங்கையா இருக்கிறவன் ஆனா அவனுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கலாம் நான் ஏசியன் போறேன்னு சொல்லி ஒரு தைரியமா ஒருத்தன் ஏஷியன் போகலாம் அந்த சௌரியம் வீரியம் எல்லாம் வந்து இட் இஸ் ஆத்ம குணங்கள் அவர் மனசு மனசுக்கு உண்டான ஒரு குணங்கள் அது சரீரத்தினுடைய குணங்கள் கிடையாது அதே போல இங்கேயும் மாதுரியம் ஓஜகா பிரசாதகாங்கிற மூணு குணமும் உங்களுக்கு ஆத்மா ஆசிரியம் ஆத்மாங்கிறது ரசம் ரசத்வனி ரசத்வனிதான் உங்களுக்கு ஆத்மான்னு சொல்றார் என்ன வசத்வனியா இருக்கட்டும் அலங்கார துவனியா இருக்கட்டும் ரசத்வனி தான் முக்கியம் இதுல அததான் நம்ம சொல்றோம் இப்போ இந்த குணங்கள் எப்படி நம்ம வந்து ரசத்துக்கு ஆசிரியமா இருக்குன்னு எப்படி சொல்றோம் தம் அர்த்தம் அவலம்பத்தே ஏ குணகான் உடறோம் சௌரியம் முதலியவைகள்னு சொல்றச்சே ஒரு மாதிரி புரியறது அது ஏன் இன் பர்டிகுலர் நமக்கு வந்து ரசத்துக்கு உகந்ததாக தான் இருக்கு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு பூமிகா மாதிரி சொல்லிடுறேன் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி அதுக்கு இது என்னன்னா இத புரிஞ்சுட்டோம்னா பின்னாடி நமக்கு பல இடங்கள்ல வந்து சரியாயிடும் என்ன அப்படின்னுட்டு இப்ப மாதுயம்ங்கிறோம் மாதுயம்ங்கிறது சுங்காரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல அது ஸ்ருங்காரத்துல பிராக்டிகலா நம்ம எப்படி அதை அனுபவிச்சு எப்படி புரிஞ்சுக்கிறோம் அந்த குணத்தை அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த திவ்யாஞ்சனம்னு ஒரு டீக்கா இருக்கு அதாவது லோச்சனம் லோச்சனத்துக்கு பாலப்பிரியான்னு ஒண்ணு பாலப்பிரியாவுக்கு மேல திவ்யாஞ்சனி டீகா ஒண்ணு இருக்கு அந்த டீக்கால சில விஷயங்களை கொடுத்துருக்கார் ஆஹ் இந்த குணங்கள் இப்ப என்னருது குணம் இருக்கிறதுனால இந்த ரசத்தை நம்ம அனுபவிக்கிறோம் இந்த ரசத்தை வந்து சரவணம் பண்றச்சே என்ன ஏற்படுறது மனசுக்கு அப்போ அந்த மனசுக்கு ஒரு சில விஷயங்கள் ஏற்படுறச்சே ஓ இந்த ஸ்லோகத்துல மாதுரியம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்போ அந்த குணங்கள மாதுரியம்ங்கிற குணம் ஒரு சுருங்காரம்ங்கிற ரசத்துக்கு அண்டி இருந்துண்டு நம்ம மனசுக்கு ஒரு எழகின தன்மையை கொடுக்கறது அப்போ குணங்களுடைய காரிய பூதமான ஒரு அவஸ்தைய நம்ம புரிஞ்சுடம்னா எந்தெந்த ரசத்துக்கு எந்தெந்த குணங்கள் நம்ம வந்து அழகா பொருத்தி எடுத்துன்டற முடியும் எப்படி நம்ம வந்து ஓஜக்சே ஏன் ஓஜகா வந்து வெறும் ரௌத்ரஸ்துக்கு இருக்கு இல்ல ஏன் ஓஜஸ்ங்கிறது வந்து இல்ல அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த காரியபூதமான அவஸ்தைகளை தெரியும் பழமையான அஹ் ஆலங்காரிக்கால் பார்த்தோம்னா லைக் தண்டி பாமகர் இவர்கள்லாம் என்ன சொல்றான்னா ஸ்லேஷ பிரசாத சமதா மாதுயம் சுகுமாரதா அர்த்த உதாரத்துவம் உதாரத்வம் ஓஜகா காந்தி சமாதயஹான்னு பத்து குணங்கள் சொல்றா அவ சொல்ற குணங்கள் எப்படின்னா உங்களுக்கு வந்து குணங்கள் அர்த்த குணங்கள்னு சொல்றா பல ஆலங்காரிக்கா சொல்றது அதுதான் உங்களுக்கு சோ இந்த ஸ்லேஷா பிரசாதா சமதா மாதுயம் சுகுமாரதா அஞ்சு அர்த்த வியக்திஹி உதாரத்துவம் ஓஜகா காந்திஹி சமாதிஹி அப்படின்னு பத்து விதமான குணங்கள் காயாதர்ஷத்துல தண்டின்னு சொல்றார் அதே பத்து குணங்களை தான் சோ பத்து பத்து உங்களுக்கு வந்து பத்து பிளஸ் பத்து இருபது ஆயிடும் பத்து இதே தான் அர்த்தத்தை பேஸ் பண்ணி இருக்கலாம் இல்ல சப்தத்தை அப்படின்னுட்டு இருபது குணங்கள் ஆயிடுறது இங்கே வந்து சோ பிராச்சீன ஸ்லேஷாதீன தச சப்தகுணான்னு தானே வச்ச தாவத்தகா லக்ஷணேதேன பின்னானு குணான்னு நிஜகுது இது வந்து என்ன நமக்கு வந்து அஹ் ப சொல்லக்கூடியது இதுதான் இந்த கலரை புரியல வந்து இந்த மாதிரி அவ ஆனா நமக்கு வந்து ஆனந்தவர்தனன் ஆனந்தவர்தனாச்சாரியஹா அபினவகுப்தகா மம்மட்டகா விஸ்வநாதகா மாதிரி ஆலங்காரிக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ வந்து குணங்கள் சொல்றது மூணே மூணுதான் சொல்றா என்ன மாதுயம் அப்படின்னு மூன்று பெயர்களை கொண்ட ரசமாத்திரனிஷ்டானு ரசத்துல மாத்திரம் இருக்கக்கூடியது ஏன்னா பிராச்சினால சொன்னது வந்து சப்த குணங்கள் அர்த்த குணங்கள் ரெண்டா பெருச்சா பத்து பத்து இங்க வந்து உங்களுக்கு மூணே மூணு குணங்கள் தான் அதுவும் ரசத்துல மாத்திரம் இருக்கக்கூடியது ரசமாத்திர நிஷ்டான்னு த்ரீனு ஏவ குணான்னு ததாஹி தேஷாம் மதம் இப்ப அவ என்ன நினைக்கிறானா சகிருதயானாம் நவ ரச சர்வனா ஜன்யாக திசிரஹா தசாக பவந்தி மூணு தசைகள் இருக்கு சோ மாதுரியம் ஓஜகா பிரசாதகான மூணு குணங்கள் இருக்கு இந்த குணங்கள்னால ஒன்பது ரசங்கள் இருக்கு நடுவுல இந்த ஒன்பது ரசத்துல இருந்தும் ஒவ்வொரு சகதயனும் இந்த ஒன்பது ரசங்களை வந்து ஆஸ்வாதனம் பண்றதுனால ஏற்படக்கூடிய மூன்று தசைகள் என்ன அப்படின்னா திருதிகி விஸ்தாரகா விகாசகா திருதிகிங்கர்ச்சே இழகின மனசு எழகிறது ஒரு மனசு வந்து அப்படியே ஒரு ஒரு இது அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற அது ஏன் வந்து சுங்காரத்தினால ஏற்படுறது இல்ல கருணத்தினால ஏற்படுறது அப்படிங்கறத சொல்ல போறார் சோ திருதி திருதிகி நாம சஹிருதய அனுபவ சாட்சிக சுகுமாரா ஒரு சஹிருதயனுடைய அனுபவம் அந்த தான் சாட்சியா இருக்கு எதுக்குன்னா ஒரு சுகுமாரத்துவம் ஒரு மென்மை அதுதான் திருதிகி சில சமயம் நம்ம அப்படியே வந்து ஒரு ஒரு ஸ்லோகத்தை சொல்றச்சே நம்மள அறியாத வந்து மனசு இழகிறது அந்த இழகுதல்ங்கிறது தான் திருதிகி அது வந்து சஹிருதயனுடைய ஒரு அனுபவம் மாத்திரம் சாட்சியா கொண்ட ஒரு மென்மை லோச்சன சலில புலகாதி அனுபாவித லோச்சன கண்கள்ல இருக்கக்கூடிய நீர் அதுக்கப்புறம் புலகாங்கிதம் இவைகள்னால அனுபாவித சௌரிய அனுபாவிதங்கிறது இவைகள்னால ரசிக்கிறோம் இதனால இப்ப மனசுல வந்து கண்ல இருந்து ஜலம் வருது அதுக்கப்புறம் புலகாங்கிதம் அடையறது இத கேட்ட மாத்திரத்துல நமக்கு இந்த மாதிரி ஏற்படுறதேன்னு சொன்ன உடனே இதனால ஓ அங்க இருக்கக்கூடிய ஒரு சௌரியம் குரோதம் அல்லது எத்தனையோ ஒரு பாவங்கள் அந்த பாவங்கள்னால நமக்கு ஏற்படுகின்ற தீப்தத்துவ விஸ்மய ஹாசாதி ஜனித விக்ஷேப அனனுவித்த சித்தவருத்தி இடத்துல வந்து சௌரிய குரோதம் எல்லாம் இல்ல தீப்தத்துவம் இல்ல ஆச்சரியம் இல்ல சிரிப்பு இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்னால அனனுவித்தம் அப்படின்னா இவைகள்னால ஒரு கலக்கப்படாத ஒரு சித்தவருத்தி இருந்துட்டு இருக்கு சித்தவருத்தி விருத்தி இருக்கு ஸோ அதனால இந்த எந்த விஷயத்தினாலையும் கலக்கப்படாத ஒரு சித் ஒரு நிமிஷம் இந்த குரோதம் சௌரியம் இவைகள்னால கலக்கப்படாத விஸ்மயம் ஹாசம் சிரிப்பு இவைகள்னால ஒரு கலங்காத வெறும் ஒரு ஒரு இலகின ஒரு சித்தவருத்தி ஆனது இதுக்குதான் திருதிகின்னு பேரு அது அனுபவிக்க கூடிய ஒரு மென்மை கண்லேந்து ஜலம் வருது இது கண்ல இருந்து ஜலம் வரணுங்கிற அவசியம் இதனால அனுபவிதம் இத தனித்தனியா எடுத்துடணும் லோச்சன சலில புலகாதி அனுபாவிதம் அனுபாவித சித்த விற்தி ஸோ கண்லேந்து ஜலம் வருது புலகாங்கித்தம் ஏற்படுறது இதனால ஏற்படுகின்ற ஒரு விருத்தி விசேஷம் தீப்த விருத்தி விசேஷம் அப்படின்னு எடுத்துருவாங்க இவைகள்னால கலக்கப்படாத ஒரு விருத்தி விசேஷம் மனசுல இருக்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ் அது என்ன சகஜ அந்த திருத்திகி இழகினது அந்த மென்மை அப்படிங்கிறது ஸ்ருங்கார கருண சாந்தேபியா ஜாயத்தே ஸ்ருங்காரத்தினாலையும் கருணத்தினாலயும் சாந்த ரசத்தினாலையும் ஏற்படுகின்றது அடுத்த ஒரு தசா என்னன்னா அவஸ்தா விஸ்தாரகான்னு பேரு விஸ்தாரகான என்ன துருதி விரோதினி முன்னாடி சொன்ன அந்த இழகுதல்ங்கிறதுக்கு ஒரு விரோதமான ஒரு சித்தவருத்தி விசேஷம் அது என்ன தீப்தி அபரபர்யாயா இதுக்கு வந்து விஸ்தாரகாங்கிறதுக்கு தீப்தின்னு இன்னொன்னு சொல்லலாம் அப்படியே ஒரு பிரஜ்வலனாத்மகம் மனசுல கொதிப்பு தன்மை ஒரு ரொம்ப ஒரு பிரகாஷாத்மகமான மனசுல இருக்கும் அது கேட்ட உடனேயே ராமனுடைய ஒரு ஒரு வீரங்களை கேட்ட உடனேயே நம்மளே என்னமோ வந்து ஒரு ஒரு வில்ல தூக்கிட்டு சண்டைக்கு போடுற மாதிரி ஒரு ஒரு மனசுல ஒரு விஸ்தாரா இருக்கு ஜிகிஷா அத்தியந்த தியாக இச்சா ஜிகிஷா வெல்லணுங்கிற ஆசை ஜேதும் இச்சா அத்தியந்த தியாக இச்சா மிகவும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை வத கொல்லுதல் அவதி வத அவதிக வதம் வரையில் ஏற்படுகின்ற பிரயாசாதிகாரிணி ஒரு எஃபர்ட பண்ணக்கூடிய ஒரு சித்தவருத்தி விசேஷம் ஒரு வீரமான ஒரு ஒரு டிராமாவை பார்த்த உடனே நமக்கும் போய் ஒரு வீர செயல புரியணுங்கிற ஒரு ஒரு உற்சாகத்துல போய் முடியறது அப்படிப்பட்ட காச்சன சாச்ச வீர ரச வீர ரௌத்ர பீபத் சேபியா சம்பவத்தி வீரரசம் ரவுத்ரரசம் பீபத் சரசம் இதுல இருந்து ஏற்படுகின்றது மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஸ்தாரம் அடுத்தது விகாச விகாசோபி ஹாஸ்ய அத்யானா ஹாஸ்யரசம் அத்தம் பயானகம் சோ விஸ்தாரா விகாசா ரெண்டும் நமக்கு என்னமோ வந்து ஒரே மாதிரி தோணும் விஸ்தார்கிறது தீப்தி ஒரு பிரகாசத்துவம் இருக்கு இதில் வெர் இஸ் விகாசாங்கிறது வெறும் மலர்ச்சி மனம் மலர்ந்து இருக்கு ஒரு மலர்ச்சி அடையிறது அப்படிங்கிறது தான் விகாசகா அது என்ன அத்தம் ஹாஸ்யம் பயானகம் இவைகள் நேர்ந்து வருது எப்படின்னா வதனசிய விகாசகா ஹாஸ்யத்தை வந்து பாக்குறோம் பார்த்த உடனே நம்மளுடைய முகம் வந்து அப்படியே ஒரு மலர்ந்து போகுது அது ரசத்துல அத்தத்துல என்னன்னா கண்கள் மலர்கிறது நம்ம கண் அப்படியே அடாடான ஆச்சரியத்தோட நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம்னா முகமே மலர்றதுங்கிறது கிடையாது வெறும் கண்ணு மட்டும் அப்படி விரிச்சு பண்றோம் பயானகம்ங்கிறச்சே பயானக்கே கவனசிய விகாசகா அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஓடணும்னு பாக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் சமபூயதே சமனுபூயதே அனுபாவா சமனுபூயதேங்கிறச்சே இந்த அனுபவமானது அனுபவிக்கப்படுகிறது ஒரு சகிருதையனால அப்போ மூணு குணங்கள் இருக்கு மாதுரியம் ஓஜகா பிரசாதகான் இருக்கு இந்த குணங்கள் நவரசங்களை ஆசிரிச்சு இருக்கு இந்த நவரசங்களை நம்ம வந்து காவியத்துல படிக்க படிக்க மூணு தசைகள் நமக்கு ஏற்படுறது எப்படி பார்த்தாலுமே நவரசங்களா இருந்தா கூட நமக்கு வந்து காமனா தான் இருக்கு மூணு ரசங்கள் நமக்கு மனசுல கருணமா இருக்கட்டும் ஸ்ருங்காரமா இருக்கட்டும் புழி அழுதா கூட ஸ்ருங்காரம் ஆனா அந்த கரண விருத்தி வந்து ஒண்ணுதான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இழகுதல்லுங்கிறது ஏற்படுறது அதுக்கு மேல இல்ல வீரம் கரைச்சி தெர் இஸ் ஒரு ஒரு பிரஜ்வலனம் ஏற்படுறது மனசுல ஒரு கொதிப்பு ஏற்படுறது அதே நமக்கு வந்து ஒரு மலர்ச்சி ஏற்படுறது ஹாஸ்யமோ இல்லைன்னா அற்புதமோ பாக்குறது இந்த மாதிரி அவஸ்தாத்ரையேத்தாக இப்ப இந்த மாதிரி மூணு அவஸ்தைகளை ஒரு சகதயன் அனுபவிக்கிறான்னா எதனால அனுபவிக்கிறான் சப்தத்தினாலேயோ அர்த்தத்தினாலேயோ இல்லை தனித்தனியா நிக்கல்ல இந்த மாதுரியம் ஓஜகா பிரசாதாங்கிற மூன்று குணங்கள் தான் நமக்கு இந்த மூணு ஸ்டேட்ட நமக்கு உண்டு பண்றது மனசுல இது இல்லைன்னா அதனால்தான் இந்த ஸ்டேட்ட நம்ம அனுபவிக்கிறதுனாலதான் இந்த குணம் பொருந்தின ஒரு காவியம் இதுன்னு நம்ம கன்க்ளூட் பண்றோம் ஒரு மலர்ச்சி ஏற்படுறதுனாலதான் இந்த இடத்துல அற்புதங்கிற ரசத்துக்கு மாதுர்யம் ஆர் இது பிரசாதம்ங்கிற குணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உட்காத்தி வைக்கிறோம் மனசுல அனாலிசிஸ் அப்புறமா வரக்கூடிய அனாலிசிஸ் இது என்ன திருதிகி விஸ்தாரகா விகாசகாங்கிறது மூணுமே ஒரு சஹயண்ட்ட இருக்கக்கூடிய அனுபவங்கள் நவரசங்கள் பாக்குறச்சே அவன் அனுபவிக்கிற அவஸ்தா இந்த மூணு திருதி விஸ்தார விகாசங்கிறது இந்த அவஸ்தா எதனால ஏற்பட்டுதுன்னு ஒரு சகிருதையன் அப்புறமா அனலைஸ் பண்ணான்னா எனக்கு இந்த ஒரு அவஸ்தை ஏற்பட்டிருக்குன்னா இந்த காவியத்துல இந்த குணம் இருக்கு அப்படின்னு கன்க்ளூட் பண்றேன் இல்லன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது திருத்தி ஜனிதமா இல்லாட்ட விஸ்தாரம் ஜெனிதமா விக்காசோ ஜனிதமான புரியுது அப்புறம் திருத்தி விஸ்தாரம் விகாசம் தன்னிடத்துல இருக்கக்கூடிய அனுபவங்கள் முதல்ல வந்து குணங்களை போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ மாதுரியம் ஓஜகா பிரசாதா அதுக்கப்புறம் ரசங்கள் இருக்கு இந்த குணம் பொருந்தின இந்த ரசத்தை ஒரு சகிருதயன் அனுபவிக்கிறான் அனுபவிக்கிறச்சே அவனுக்கு ஏற்படுற அவஸ்தா துருதி விஸ்தாரக விகாசக ரைடா முதல்ல காவியத்தை எழுதிடுறார் ஒரு சஹ்ருதயனா அனுபவிக்கிறான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன நடக்கறது குணம் இருக்குங்கறத புரிஞ்சுண்டு அவன் அனுபவிக்கல அவனுடைய அனுபவம் தான் முதல்ல மேலோங்கி நிக்கறது ஒரு ஸ்லோகத்தை படிச்ச உடனே இந்த ஸ்லோகத்துல சிங்கார ரசம் இருக்கு இந்த ஸ்லோகத்துல மாதுரியம்ங்கிற குணம் இருக்கு அதனால எனக்கு திருத்தி ஏற்பட்டு இவ்வளவு தூரம் நடக்காதங்க விஷயம் முதல்ல அவன் அனுபவிக்கிறது இந்த அவஸ்தா எனக்கு மனசை எழ게டு ஓ அதனால இந்த இடத்துல வந்து மதுரியம்ங்கற குணம் புரிந்தின ஒரு கார்ुण्यம்ங்கற ஒரு கருணைங்கற ஒரு ரசம் இருக்கு அப்படிங்கறது அப்புறம் தான் ஏனா ரசத் எப்பவுமே சடார்னு மனசுக்கு படுற விஷயம் தான் எஸ் அப்புறம் வரக்கூடியது கிடையாது அதனால இங்க வந்து முதல்ல நமக்கு குணங்களோட இருக்கக்கூடிய ரசங்கள் இருந்தா கூட ஒரு சகதயன் அத படிக்கிறச்சே அவன் அவனுக்கு வரக்கூடிய ஒரு அவஸ்தா குணங்கள் என்னென்ன அவஸ்தைகள் அவன் படுறானோ அதுக்கேத்த மாதிரி இந்த குணங்கள் இருக்குங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான் இந்த அவஸ்தாவை ஏற்பட்டிருக்கிறது என்னத்தினால அப்படின்னு அவன் காரணத்தை யோசிக்கிறச்சே அந்த காரணம் குணம் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்றான் அது வரைக்கும் அவனால தீர்மானம் பண்ண முடியாது அவன் அனுபவிக்கிறதுக்கு அப்புறம்தான் தான் இந்த குணத்துனாலதான் எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்குங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான் உம் எஸ் உம் சரியா உம் இப்போ வந்து மாதுரியம் வந்து மாதுரியச ஆதாரம் ஷ்ரிங்காரம் தான் மதுரம் ஏழாவது காரிக்கேல என்ன சொல்றாருனா ஸ்ருங்காரேவ மதுரஹா பரப் பிரஹ்லாதனோ ரசா தன்மயம் காவியம் ஆசிரித்த வந்து முந்தின ஏ அங்கினம் தே குணாகு சொன்னோம் அப்போ அதுல ஃபர்ஸ்ட் குணம் என்னன்னா மாதுரியம் மாதுரியத்தினுடைய ஒரு டெபினிஷனுக்கு ஆரம்பிக்கிறார் ஸ்ருங்காரம் தான் மதுரஹா ஏன் காவியம்ங்கிறது ஒரு ரசப்பிரதானமா இருக்கிறதுனால ரசத்தை ஆசிரிச்சு குணத்தினுடைய இருப்பு இருக்கிறதுனால ரசசிய மாதுரியம் உச்சியதே ரசமே தான் இங்க மதுரம்னு சொல்லிடுறோம் மதுரம் ஸ்ருங்காரா ஏவ மதுரங்காரே மாதுயம் வர்த்ததே அப்படிங்கிறோம் இருக்கு சோ ஸ்ருங்காரம்ங்கிறதுதான் மதுரஹா ஏவ ரசாந்தர அபேட்சையா மற்ற ரசங்களை காட்டிலும் ஸ்ருங்காரம் தான் வந்து ஒரு மதுரமா இருக்கு இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஏன்னா பிரஹ்லாதனோ ரசகா பிரகலாத ஹேத்துத்வாத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரணத்தினால அண்ட் பரஹா பிரஹ்லாதனஹா ரசகா இந்த ஸ்ருங்காரம்ங்கிற ரசம்தான் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்குள்ள உத்கிருஷ்டமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரசமா இருக்கு தன்மயம் காவியம் ஆசிரித்திய அந்த சுருங்காரமயமான ஒரு காவியத்தை ஆசிரிச்சு மாதுரிய குணம் நிக்கிறது சோ ரசமானது மதுரஹா அதுல இருக்கக்கூடிய தன்மை மாதுரியம் அப்படிங்கிற குணம் தத் பிரகாசன தத் சப்தார்த்தையா காவிய திராசன பரகாங்கிறச்சிருங்காரத்தை காண்பிக்க கூடிய ஒரு சப்தம் அர்த்தம் என்னன்னா காவியம் அதனால அந்த காவியத்துக்கு மாதுரியம்ங்கிற ஒரு குணம் இருக்குன்னு சொல்றோம் ஸ்ரவியம் புனா ஓஜசோ அப்படி சாதாரணம் கேட்கும் தன்மைங்கிறது எல்லா குணங்களுக்கும் இருக்கு அனுகூலத்துவம் அதாவது அழகான சப்தங்களை கொண்டதாக இருக்கணுங்கறதெல்லாம் நமக்கு வந்து அஹ் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துலயுமே உங்களுக்கு இருக்கும் அது ஸோ ஸ்ங்காரே கருணேச்ச கருணே சிரகர்ஷவது ஆர்திரதாம் யாதி யதா தத்திர அதிகம் மன

அவனுக்கு வந்து அந்த மென்மைங்கிறது இன்னும் ஜாஸ்தி இருக்கணும் விபிரலம்பிருங்காரத்துல அதுக்கும் மேல கருணத்தை டீல் பண்றச்சே இன்னும் ஜாஸ்தி மென்மைங்கிறது இருக்கணும் ஒரு மாதுரியங்கிறது இருக்கணும் மாதுரியம்னா என்ன சித்தசிய திரவத்துவம் மனசை இழகிறதுங்கிறது தான் மாதுரியம் சோ சாதாரண சுங்கார ரசத்தை விட விபிரலம்ப சுங்காரம் இன்னும் மனசை இழகறதுக்கு காரணமா இருக்கணும் அதை விட இன்னும் கருணம் வந்து அப்படியே மனசு உருகணும் விப்ரலம்ப மாது ஆர்ததாம் வியாதி யதா தத்திர அதிகம் மனஹா ஏன்னா அந்த இடத்துல அதிகம் மனஹா ஆர்திரதாம் வியாதி இன்னும் ஒரு ஈரத்தன்மையோட இருக்கு அந்த மனசு ஸ்ருங்காரத்தை காட்டிலும் விப்ரலம்பத்துல விப்ரலம்பத்தை காட்டிலும் கருணத்துல ஸோ விப்ரலம்ப ஸ்ருங்கார கருணையோஹோ தூ மாதுயமேவ பிரகர்ஷவத்து ஸ்ருங்காரத்தில் வெறும் சுங்காரமாக இருந்ததுன்னா அதுல மற்ற விஷயங்களும் வரலாம் கொஞ்சம் ஹாஸ்யமும் இருக்கலாம் கொஞ்சம் ஒரு வீரமும் இருக்கலாம் அதனால கலப்படம் ஏற்படலாம் வேற விப்ரலம்பத்திலேயோ கருணத்திலேயோ உங்களுக்கு ரொம்ப கலப்படம் ஏற ஏற்படக்கூடாது மாதுரியம் தான் மேலோங்கி நிக்கணும் சஹிருதய ஹிருதய ஆவர்ஜன அதிசய நிமித்தத்துவாது சகிருதயனுடைய ஹிருதயத்தை ஆவர்ஜனம்

விவேகினி ரசனா நிபதி எந்த கண்டிஷன்ல எவன் பண்ணாலும் இருந்துட்டு போட்டோம் புரியறது புரியல விவேகி அவிவேகி சுவாஸ்தியத்தோட இருக்கான் ஒருத்தான் ஹெல்த்தியா இருக்கான் இல்லன்னா ஆதுராக ஒரு ரோகியா இருக்கான் எப்படி இருந்தாலும் ஜட்டித்தி பட்ட உடனே

அதனால இதுக்கு வந்து மாதுரியம் குணம் அடுத்தது ஓஜச ஆதாரங்கிறதுக்கு என்ன ரசாதிப்தியா ரசாதீபா லட்சியந்தே காவியவர்த்தின தத்விய்திஹேத்து சப்தார்த்தோ ஆசிரித்திய ஓஜா ரௌத்ரம் முதலிய ரசங்கள் ரௌத்ராதயு போட்டதுனாலேயே ரௌத்ரஹ வீர அத் வீரம் அது அது ஏற்படுகின்ற ஒரு விபாவத்தினால ஏற்படுகின்ற அத்தம் அதனால ரவுத்ராதயா ரசாகா காவ்யவர்த்தினா காவியத்தில் இருக்கக்கூடிய ரௌத்ரம் முதலிய ரசங்கள் தீப்தியா லட்சியந்தே தீப்தியா லட்சியந்தேன்னா அதுல நமக்கு ஒரு பெரிய ஒரு உஜ்வல தன்மை ஏற்படுறது ஒரு பிரகாச தன்மை ஏற்படுறது மனசுல ரௌத்ராதை அது தத் வியக்தி ஹேத்துங்கரிச்சே தத் தத்து அந்த தேஷாம் ரசானாம் அதை பிரகாசனப்படுத்துகின்ற பிரகாசப்படுத்துகின்ற ஹேத்து ரெண்டு ஹேத்துக்கள் என்ன ரெண்டு ஹேத்துக்கள் சப்தார்த்தம் சப்தார்த்து ரெண்டு சப்தம் அர்த்தம் இந்த சப்தமோ அல்லது அர்த்தமோ நமக்கு வந்து ஒரு ஓஜகாங்கிற ஒரு குணத்தை நமக்கு தெரிவிக்கின்றது அதை ஆசிரியத்துதான் ஓஜஸ்ங்கிற குணம் இருக்கு ஏன்னா பிரகாசிக்கிறதுக்கு ரசத்தை பிரகாசிக்கிறதுக்கு அந்த ஓஜஸ்ங்கிற குணமானது வரலாம் நிஷ்டத்தில இருந்து வரலாம் ஏன்னா எதுக்காக இது மெயினா சொல்றாருன்னா சில இந்த காவியாதர்ஷத்துல என்ன பண்ணிட்டாருன்னா ஓஜஹாங்கிறது சமாச பூயஸ்துவம்னு அதுக்கு டெபினேஷன் கொடுத்துட்டார் ஏராளமான சமாசங்கள் இருக்கணும் அப்போதான் அது வந்து கத்தியத்தினுடைய ஜீவிதமா இருக்கு அப்படின்னு ஓஜஸ்வனுடைய ஒரு டெபினேஷன் கொடுத்ததுனால இங்க இவர் என்ன சொல்றாருன்னா சப்தத்துல மாத்திரம்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல சப்தத்திலயும் இருக்கலாம் அர்த்தத்துலயும் இருக்கலாம் எந்த ஒரு சப்தம் நமக்கு வந்து அஹ் கொடுத்து அந்த ஒரு ஒரு அபிஜ்வலனாத்மகம் ஒரு மனசுல ஒரு அஹ் கொதிப்பு தன்மையை கொடுக்கறதோ ஒரு பிரகாசத்தன்மையை கொடுக்கறதோ அது சப்த இருக்கலாம் அர்த்த இருக்கலாம் அப்போ சப்த ஒரு உதாகரணம் கொடுக்கிறார் அர்த்த ஒரு உதாகரணம் கொடுக்க போறார் இது வந்து தத் பிரகாசன பரஹா சப்தகா தீர்க சமாச ரச்சனா அலங்கிருதம் சோ ஏராளமான ஒரு பெரிய சமாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமா இருந்ததுன்னா உங்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய தீப்தி அதுல இருந்து வந்து ரசம்ங்கிறது ஏற்படலாம் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வேணி இருந்து ரெண்டுமே வேணி சமாரத்தில இருந்தா எடுக்கிறார் ஒன்னு முதல் அங்கத்திலிருந்து எடுக்கிறார் இன்னொன்னு மூணாவது அங்கத்துல இருந்து எடுக்கிறார்

சுதனசிய அடுத்த லைன்ல பாத்தோம்னா உத்தம்சயிஷ்யே அந்த லாஸ்ட் லைனை தவிர பாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்து பெரிய பெரிய சமாசங்கள் தீர்க சமாச ரச்சனா அலங்கிருத்தம் வாக்கியம் இது என்ன அர்த்தம் இது வந்து பீமன் வந்து சொல்றான் என்னுடைய ஒரு ஒரு அஹ் கதைய வச்சுண்டு சுயோதனகா துரியோதனனுடைய தொடைகளை அப்படியே சூர்ணமாக்கி பொடியாக்கி அதுல இருந்து வரக்கூடிய ரத்தத்தை உன்னுடைய வேணிய நான் வந்து சம்ஹாரம் பண்ணுவேன் கட்டுவேன் அப்படின்னு சொல்றான் பீமன் சோ ஹே தேவி திரௌபதி அட்ரஸ் பண்ணி பீமன் சொல்றான் திரௌபதி சஞ்சத் புஜ பிரமித சஞ்சத்து அசைகின்ற புஜ என்னுடைய தோள்பட்டைகள் அதனால பிரமித சுழற்றப்பட்ட சண்ட பயங்கரமான கதா கதை அதனால் அபிகாத்த அடிக்கப்பட்ட அந்த அடிக்கப்பட்டதுனால சஞ்சூர்ணித சூர்ணமான அப்படியே புடிப்புடி நொறுங்கி போன ஊருயுகளம் ரெண்டு தொடைகளை கொண்ட சுரியோதனசிய சுயோதனா துரியோதனன் அந்த துரியோதனனுடைய சோனித்தம் ரத்தம் அந்த ரத்தத்தினால சோண பாணிகி அப்படியே செவந்து போன கைகளினால் அவனுடைய அவபத்த கன சோனிதான திக்க அவபத்த அப்படியே நல்ல ஒரு அஹ் கொயகுலேட்டட் அதாவது என்ன சொல்றது அந்த இதுவா இருக்கு மாம்சங்களோட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தியான அவபத்தங்கிறான் அவபத்தம்னா ஒட்டின் இருக்கு கனம் சாந்திரம்னா பிசு பிசுப்போட இருக்குங்க பிசு பிசுப்போட இருக்கக்கூடிய அவ அவபத்த ஒட்டின் இருக்கிற கன திக்கா இருக்கிற சோனிதம் ருதிரம் ரத்தம் இந்த ரத்தத்தினால சோண பாணிகி செவந்த கைகள் கொண்ட பீமஹா பீமனானவன் நான் தவ கச்சானு உன்னுடைய வேணி தலைமுடிகளை உத்தம் சிஷியத்தீனா அதை தூக்கி கட்டுவான் அப்படிங்கிறான் கவலையே படாத தேவி அவனுடைய ஒரு தொடைகளை வந்து என்னுடைய கதையினால சொட்டி சுழட்டி அடிச்சு அதை வந்து சுக்குநூறாகி ஆமா அத வந்து சூர்ணமாக்கி அதனால அந்த ரத்தத்தினால உன்னுடைய தருதல் இப்போ இதுல இருந்து நமக்கு வந்து பீமனுடைய ஒரு வீரம் தெரியறது இன்னும் இந்த பேட்டில் எல்லாம் எதுவுமே நடக்கல இன்னும் ஆரம்பிக்க போறது இனிமேதான் அதுக்குள்ள தூத்த தூத்துக்கு போயிருக்கார் சோ தூதுக்கு வந்து கிருஷ்ணன் போயிருக்காங்க எங்கயாவது இந்த பிரதிக்ஞை வந்து இதுவாயிடுமோ முறிஞ்சு போயிடுமோ அப்படின்னு பயந்துண்டு ஆனா பீமன் வந்து கவலையப்படாத நான் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு பீமன் பிரதிஞ பண்றான் இது முதல் அங்கத்துல இது வந்து அந்த வேர்ட்ஸ்னுடைய ஒரு ஒரு இதுனால சொல்றச்சேயே நமக்கு புரியறதோ புரியலையோ அத சொல்றச்சேயே அந்த ஒரு ஒரு ஆக்ரோஷம் தெரிஞ்சிடும் நமக்கு தெரியறது சஞ்சத் புஜ பிரமித சண்ட கதாபிகாத சஞ்சூர்னித்து ஒரு யுகசு சுயோதனசு அப்படிங்கறச்சு அத சொல்ற விதத்துல இருக்கு ஸ்தியானாபத்த கன சோணித சோணவாணி உத்தம் ச இஷ்யது கத்தான் ஸ்தவதேவி பீமஹா அந்த வேர்ட யூஸ் பண்றச்சே பீமஹா கருச்சு ஏராளமான ப கத இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல அது ஒரு ஒரு அந்த ஒரு ஹெவினஸ் குடுத்துரும் நமக்கு அடுத்தது பாத்தோம்னா அர்த்தம் இத படிக்கறிச்சே உங்களுக்கு வந்து அர்த்தம் ஒண்ணுமே புரிய போறது இல்ல அர்த்தம் சப்போஸ் புரியல வச்சுக்கோங்களேன் அர்த்தமே புரியல நமக்கு வெறும் தான் சொல்றோம் யோய சஸ்திரம் பிபர்த்தி ஸ்வபுஜ குரு மதஹா பாண்டவீனாம் சமூனாம் என்னமோ நம்ம வந்து இது பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணன சுவயம் மாதிரி புரிஞ்சுன்றும் அது அர்த்தம் புரியறிச்சு நமக்கு வந்து அதுல மனசுல அந்த குரோதம் ஏற்படும் இதுல இது வந்து அஸ்வத்தாமா சொல்றது அஸ்வத்தாமா அங்க இவருக்கு இவர் கொல்ல போட்டுட்டார் துரோணர் துரோணர் வந்து தன்னுடைய வில்ல விட்டுட்டு தபஸ்ல உட்கார்றச்சே திருஷ்டத்யுமனன் வந்து தலைய வெட்டிப்படுறான் அந்த நியூஸ வந்து அஸ்வத் ஆமாக்கு ரிலே பண்றார் கிருப்பர் மூணாவது அங்கத்துல பேனிஸ் மாரத்துல அத சொன்ன உடனே இவனுக்கு வந்து கோபம் வருது கோபம் வர்றச்சே அவன் என்ன சொல்றான்னா ஆஹ் இந்த இடத்துல வந்து தத் பிரகாசன பரகாச்ச அர்த்தஹா அனபேக்ஷித தீர்கசமாச ரச்சனஹா இதுல வந்து தீர்க்க சமாசங்கள் கிடையாது பிரசன்ன வாச்சக அபிதேயா பாக்குறதுக்கு நமக்கு என்னமோ பிரசன்னமா இருக்கிற மாதிரி இருக்கு அபிதேயான சப்தங்கள் சப்தங்கள் வந்து பிரசன்னமா இருக்கு லலிதமா இருக்கு அர்த்தம் பார்த்தோம்னா ஒவ்வொரு லைனுக்கு அடுத்த லைனு கோரமா இருக்கும் முதல்ல வந்து அவன் சொல்றான் யார் யாரெல்லாம் யோ யோ சஸ்திரம் விபர்த்தி கையில வந்து ஆயுதத்தை இருக்கான் எப்படி இருக்கான்னா சுவ புஜ குரு மதஹா தன்னுடைய தோல் வலிமைக்கு மேல ஒரு பெரிய கர்வத்தை கொண்டவன் எவையவெல்லாம் பாண்டவீனாம் சமூனாம் பாண்டவர்களுடைய சேனைகளுக்கு நடுவுல எவையவெல்லாம் சஸ்திரத்தை தூக்கிண்டு நிக்கிறானோ முதல்ல அடுத்தது வந்து யோயப் பாஞ்சால கோத்ரே சிசுர் அதிக வயா கர்ப்பையாம் கதோவா பாஞ்சால கோத்திரத்துல அதாவது திருஷ்டத்யும்னன் திருஷ்டும் அந்த கோத்தத்துல அதிகவயா அஞ்சு வயசு அல்லது அதிக வயசான வயசானவர்கள் சிசுஹு குழந்த அல்லது கர்ப்பசையாம் கதோவா கர்ப்பத்துல இருக்கிற கூடிய குழந்தையா இருக்கட்டும் யார் அவனாலும் இருந்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் யோயஸ் தற்கர்ம சாட்சி அந்த கர்மாவுக்கு சாட்சியா இருக்கானோ எந்த செயல் திருஷ்டத்யும் துரோணரை வெட்டின அந்த செயலுக்கு எவையவெல்லாம் நின்னுண்டு அங்க சாட்சியா இருந்தானோ அடுத்தது சரதி மயிரணே எஸ்ட பிரதீபகங்கிற நான் இந்த பேட்டில் பீல்டுல இருக்கிறச்சே யார் யாரெல்லாம் தான் வில்லாளின்னு சொல்லிட்டு பிரஸ்தாபம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த ஒவ்வொருத்தனுக்கும் தஸ்ய தஸ்ய ஜதாம் அந்த இந்த உலகத்துக்கே யமனா இருக்கக்கூடிய அந்த யமன் இருக்கானே அவனுக்கு கூட அந்த அகம் அவனுக்கே யமனா யமனுக்கே யமனா நான் இருக்க போறேன் குரோதாந்தகாங்கிறான் குரோதா கோவத்தினால அந்த கண்மூடித்தனமான அகம் நான் ஸ்வயமேவ ஸ்வயமபி நானே நான் கொல்றவனா இருப்பேன் இருப்பேன் இப்போ யார் யாரு அந்த கர்மாவை பார்த்தவன்னு சொன்னோம்னா இப்போ திருஷ்டியும்னன் பேர்லதானே அவனுக்கு கோபம் இருக்கணும் ஆனா இங்க என்ன அவன் சபதம் பண்றான்னா எல்லாரையும் வெட்டிடுவேங்கிறான் அப்போ யோய சஸ்திரம் விபர்த்தி யார் யாரெல்லாம் அந்த பாண்டவர்களுடைய ஒரு இதுல வந்து கையில வில்ல தூக்கிட்டு நிக்கிறானோ அவனை கொண்டுடுவேன் யார் யாரெல்லாம் குழந்தை முத கொண்டு கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைய கொண்டு நான் வந்து கொண்டுடுவேங்கிறான் அப்போ இந்த அர்த்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நமக்கு வந்து மனசுல அந்த இது சோ இங்க பூதைஹி கிரமாத்து விமர்சியமானி அதுக்குதான் லோச்சனத்துல போடுறாரு

எஃபெக்ட் வேற சஞ்சத்புஜ பிரமித கதாபிகாத்த சஞ்சூர்ணத்தோரு யுகலசியங்கிறது எஃபெக்ட் வேற இதனுடைய எஃபெக்ட் வேற ஆனா ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஓஜஸ்ங்கிற குணத்தினால சப்தனிஷ்டமா இருந்துட்டு நமக்கு வந்து ரௌத்ரஸ்த கொடுக்கறது வீரரசத்தை கொடுக்கறது இங்க வந்து அர்த்தனிஷ்டமா இருந்துட்டு நமக்கு வந்து வீரரசத்தை கொடுக்கறது ரௌத்ரஸ்த கொடுக்கறது இதி ஏவ சமாசம் இல்லாமலேயே தீப்தி நிபந்தனம் நமக்கு ஒரு மனசுல ஒரு ஜொலிப்ப கொடுக்கிறது ரெண்டுமே உங்களுக்கு வேணி சம்பாரத்திலிருந்து வரக்கூடியது அடுத்தது வந்து பிரசாதம் பிரசாதம்ங்கிறது எல்லா ரசத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடியது சமர்ப்பகத்துவம் சமர்பகத்துவம் எத்து சர்வரசான் பிரதி சா பிரசாதோ குண ஜேய சர்வசாதாரண கிரியா எல்லாத்துக்கும் சாதாரணமா இருக்கக்கூடியது பொதுவா இருக்கக்கூடியது காவியத்துக்கு ஒரு ஒரு சர்வரசான் பிரதி சமர்ப்பகத்துவம் எல்லா ரசங்களுக்கும் சமர்ப்பகத்துவம்னாலே சம்யக்கு அற்பகத்துவம் அதாவது ஹிருதயம் மனசுக்கு ஒரு பிரீக்வன்சி சேம் ஃப்ரீக்வன்சி இருந்துட்டு பிரதிபத்ரன்னு பிரதி படிக்கிறவாளுக்கு குறிச்சு அவளுக்கு வந்து இது ஜட்டித்தி ஒரு ஒரு காஞ்ச கட்டை இருக்கு காஞ்ச கட்டையில நம்ம வந்து நெருப்பு வச்ச உடனே எப்படி கபகபான்னு கபகபான் பத்திக்குமோ அது போல இந்த பிரசாதங்கிற குணம் இருந்துருத்தோம்னா சடார்னு ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு வந்து மனசுல புரிஞ்சுடுறது அந்த ரசம் பிரசாதஸ்து ஸ்வச்சதா சப்தார்த்தயோகோ சப்தம் அர்த்தம் இவைகளுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா அந்த இடத்துல பிரசாதங்கிற குணம் இருக்கு சச்ச சர்வரசாதாரணஹா குணஹா எல்லா ரசங்களுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு குணம் சர்வ ரச்சனா சாதாரணஹாச்ச எல்லா அமைப்புகளுக்கும் அது வந்து இதுவா இருக்கு பொது ரச்சனாங்கிறச்சே எய்தர் கத்தியம் சம்பு ஷ்ரி நாட்டகம் எல்லாத்துலயும் அது பொதுவா இருக்கு

முக்கியத்தயா விவசிதா எங்க வெங்கய அர்த்தத்தை கிளாரிட்டியோட தெரிவிக்கிறதுக்கு சப்தமும் அர்த்தமும் கிளியரா இருக்கோ அந்த இடத்துல தான் பிரசாதம்ங்கிற குணம் இருக்கு என்னாச்சு மாதுர்யம் ஓஜஹா பிரசாதஹான்னு மூணு குணம் பாத்தோம் இப்ப ஒவ்வொரு ரசத்துலயும் எப்படி இந்த குணங்கள் இருக்கு ஒன்பது ரசங்கள் இருக்கோ இல்லையோ அதுல ஷிங்காரத்துல மாதுரியம் கருணத்துலயும் மாதுர்யம் ரௌத்ரம் வீரம் ரெண்டுத்துலயும் ஓஜஸ்ங்கிறது இருக்கு அத்துல நமக்கு வந்து எதை பொறுத்துங்கிறது இருக்கு வீர விபாவ ஜனிதமா இருந்து அந்த எந்த விபாவத்தினால நமக்கு ஏற்படுறதுன்னு பாத்துக்கணும் அதுல இருந்து நமக்கு வந்து குணத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் ஹாஸ்யத்துல மாதுரியமும் இருக்கு ஓஜஸும் இருக்கு ஆமா ஸ்ங்காரத்துக்கு அங்கமா வர்றச்சே மாதுரியம் ஓசத்தியா இருக்கும் ஹாஸ்யத்துல அதே ரமோ இல்லன்னா பயானக்கத்துக்கு அதீனமா நமக்கு வந்து விகாச தர்மம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு வந்து முக்கியமா நம்ம மனசுல ஒரு சஹயன்னு அதை எப்படி அனுபவிக்கிறான் எப்படி புரிஞ்சுக்கிறான் அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம வந்து குணத்தை நம்ம வந்து எஸ்டாபிளிஷ் பண்ண முடியும் பயானக்கத்துலயும் ஓஜகா மாதுரியம் ரெண்டுமே இருக்கு ஆனா அந்த இடத்துல என்ன ஆயிடுறதுன்னா பயானக்கம் பயம் ஏற்படுறது வந்து ஒரு ஒரு பயங்கரமான வஸ்துவ பார்த்து அந்த பயங்கரமான வஸ்து தீப்தி ஆசிரியம் ஓஜஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் மாதுயம்ங்கிறது சொல்பமா இருக்கும் அதேதான் பீபத் சத்துக்கும் ஓஜஸ்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் மாதுரியம் கம்மியா இருக்கும் சாந்தத்துல என்ன ஆயிடுறதுன்னா ரெண்டுமே சமம் ஓஜஸ் மாதுரியம் ரெண்டும் சமமா இருக்கும் எப்படின்னா அப்படியே ஒரு ஆஹ் பார்த்து நமக்கு வந்து மனசுல ஒரு சாந்த ரசம் ஏற்படலாம் அப்படியே ஒரு காம்னஸ் ஏற்படலாம் ஆனா அதே சமயத்துல அது ஓஜஸ் அம்பால பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு சாந்தம் மனசுல ஏற்படுறச்சே சரஸ்வதியை பாக்குறச்சேயோ சாரதையை பாக்குறச்சேயோ ஒரு மாதுரியம் ஏற்படலாம் சோ நம்ம விபாவத்தினுடைய ஒரு வைச்சித்திரியத்தை பொறுத்து நமக்கு மனசுல அந்த ஓஜஸ்னால ஏற்படுற அனுபவமா இல்ல ஏற்படக்கூடிய பண்ணிக்கணும் எதனால நமக்கு வந்து ஒரு ஒரு சாந்தத்துவம் மனசுல வர்றது ஒரு காம்னஸ் வர்றதுங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அந்த விபாவம் இப்படி ஒவ்வொரு மூணு குணங்களும் ஒவ்வொரு ரசத்துல இருக்கு